ஹலோ கைஸ், நான் தான் கரிஸ்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மூணு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆண்ட்ராய்டு மொபைல், அண்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் லெஃப்ட் ஃபயர் பட்டனில். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டக்கு டக்குன்னு இந்த குதிரை காஸ்டியூமும் இந்த பொம்பளை காஸ்டியூமும் எது கொடுத்தாங்கன்னே தெரியல. ஏதோ ஒரு கோழி மாதிரி போட்டிருக்கு, இங்கிட்ட பார்த்தீங்கன்னா குதிரை மாதிரி இருக்குது. கோழிக்கு குதிரைக்கு சம்மந்தமே காம்பினேஷனே இல்லாமல் கொடுத்துருக்கேன். இல்லை சரி, ஏதோ ஒன்று இருக்கட்டும். இது வந்து கல்யாணம் வந்து சென்ட் பண்ணது. ஓகே, நம்ம வாங்க டேரெக்டாக போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா 11 ப்ரோ மேக்ஸ். எதில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸில். இந்த 11 ப்ரோ மேக்ஸை வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நான் கொடுப்பேன். அது எல்லாமே நான் வந்து பேக்கிங் எல்லாமே பண்ணுவேன். அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஓகே, 6 நிமிஷம் வீடியோ இது. நீங்கள் சூப்பராக பார்த்தீங்கன்னா, அதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் 6 நிமிஷம், அதுக்கப்புறம் வேறு வீடியோ வரும். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த 6 நிமிஷம் சூப்பராக கற்றுக்கிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி எல்லாமே 100 வச்சுக்கோங்க. ஏடோலியும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து, இப்போ நான் புதுசாக ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லான ஏடோலியன் பிளேயராக மாறல. சும்மா பார்த்துக்கிட்டே ஒன்டாப் தான் ஆடிக்கிட்டு இருக்கேன் நார்மலாக, ஏன்னா அது அழுத்தி பிடிக்கும் வர மாட்டேது. ஸோ அதுக்காண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு புது செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி இதுதான் மெயின். ஓகேவா, அதாவது ஒரு கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஃபோன் இப்போ நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஓகே நீங்கள் வச்சு விளையாடலாம். பட் ஆனால் உங்களுக்கு 5 வருஷம் 6 வருஷம் அந்த மாதிரிலாம் போகணும்னா, ஆனால் கண்டிப்பாக போகாது, அதுக்குள்ளே எப்படியே மொபைலை மாற்றிடுவேன். சப்போஸ் நான் கடைசி வர ஃபோனை நல்லா வச்சுருக்கணும்னா தயவு செஞ்சு ஸ்டாண்டர்ட் இல்லாட்டி பார்த்தோன்னா ஸ்மூத்லேயே வச்சாடுங்க. அதுவும் ஸ்மூத்தாக இருக்கும், ஃபோனும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் ஹையாக வைக்கிறனால என்னென்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஹீட் ஆகும், அதுதான் ஒரு பிரச்சனை. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டிங்லேயே வச்சு ஆடுவீ, அடுத்து சார்ஜ் போட்டு ஆடுவீ, இந்த மாதிரி ஆட 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 பார்த்தீங்கன்னா அப்படியே டிம் ஆயிரும். அப்படியே நீங்கள் வந்து என்ன வேணால் சொல்லலாம், எனக்கு வந்து 2 GB ரேமு 12 GB ரேமு அப்படி பண்ணு. பட் ஆனால் ரேமை பொறுத்து கிடையாது ஸ்பீடு, ப்ராசஸர்னு ஒன்று இருக்குது, அதுதான் வந்து இன்னொன்று மெயின். ரேம் ஒரு பக்கம் முக்கியமாக இருந்தாலும் ப்ராசஸர்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அடி ஆயிரும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன் ஒரு ஸ்டாண்டர்டில் வச்சுக்கோங்க. நார்மலாக ஃபயர் பட்டன் பார்த்தீங்கன்னா மெயினாக இப்போ நான் சொல்லிடுறேன். ஃபயர் பட்டன் 35 பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். இது எதுக்காண்டின்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரியும். கரெக்டாக பார்த்துக்கோங்க 35. பட் ஆனால் இன்னைக்கியோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃபயர் பட்டனில், ரைட் ஃபயர் பட்டன் நான் தொடமாட்டேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு சில இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸ்பிளைன் மாதிரி பண்ணுறேன். லெஃப்ட் ஃபயர் பட்டன்லாம் ஒன்டாப்பு, அண்டு பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடி அந்தளவுக்கு வருமா இல்லைன்னு தெரியல, அதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரி, அழுத்தி பிடினாலும் எப்படி வந்து அந்த லெஃப்ட் ஃபயர் பட்டன்லாம் எப்படி போகிறோம், இப்போ நான் யூஎம்பியில் அன்லாக் போட்டு அடிப்பேன் அப்படின்னு கேப்பியே, அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நல்லா பாருங்கள், இப்போ நான் ட்ராக் பண்ணுறேன். இது வந்து ரைட்டு, ஓகேவா, அந்த லெஃப்ட்டும் தான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நான் லெஃப்ட்டு மட்டும் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸுக்கு. இதில் என்ன ஒரு இதுனா, அதாவது ரைட்டும் லெஃப்ட்டும் 1 செகண்ட் கூட மிஸ் ஆகக்கூடாது. பட் ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லெஃப்ட் ஃபயர் பட்டனில் கை வைக்கணும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரைட்டில் ட்ராக் பண்ணணும். இது மட்டும்தான் உங்களோட வேலை. இதே பார்த்தீங்கன்னா இப்போ ரைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அது வந்து இன்னும் போகும்போது உங்களுக்கு புரியும், இப்போதைக்கே புரியாது, புரியும். இப்போ நான் நல்லா கொடுத்து இந்த 35 சைஸில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராக் பண்ணுறேன். சில இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லோ கொடுக்குது. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க, அன்லாக் கொடுத்து நான் யூஎம்பியில் ட்ராக் பண்ணுற ஹெட்டு இப்போ நார்மலாக நின்றுக்கிட்டு இந்த ஃபயர் பட்டன் சைஸுக்கு நான் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்களேன் 100 வச்சு. இந்த மாதிரி அக்யூரிசியாக அடிச்சு நீங்கள் சீரியஸ்லி நீங்களே உங்களை நம்ப மாட்டியே. இந்த மாதிரி ஃபயர் பட்டன் சைஸில் சும்மா வச்சு ஒரு ட்ரை பண்ணுங்களேன், ஒன்றும் இல்லை இதில் வச்சும் ட்ரை பண்ணலாம். 20 கொண்டு போங்க, எவ்வளோ நீங்கள் கம்மியாக்குறீங்களோ மண்டஸ் கண்டிப்பாக சதறும். அது ஆனால் வந்து ஃபயர் பட்டனில் நீங்கள் ஃபஸ்ட்டு கையை வைக்கணும், அங்கங்கே கையை வைப்போம், அதுக்கு தான் மெயினாக ப்ராக்டிஸு. எதனால் சொல்கிறேன்னா, எந்த ஒரு பிசி பிளேயர் வேணாலும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், 10 தான் சைஸை வச்சுருப்பாங்க. சில பேர் எல்லாருமே முக்காவாசி பேர் 10 தான், சில பேர் பார்த்தினா பெருசாக வச்சுருப்பா, அது அவ்வளோட இஷ்டம். நான் பார்த்தீங்கன்னா 15-10 அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன் பிசியில். அந்த ஃபயர் பட்டன் இப்போ நம்ம நினச்ச நேரத்தில் ஒருத்தன் அன்லாக் போட்டு போகிறோன்னா அவன் அடிக்கினா அடிக்க முடியும். இதே பெரிய சைஸை நீங்கள் 100 வச்சிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஐபேடில் பார்த்தீங்கன்னா நொறுக்கிறோம் 100 வச்சிங்கன்னா, அது வேறு. ஓகே, ஐபேடு வேறு, நம்ம மொபைல் ஓகே, மொபைலுக்கு நான் சொல்கிறேன், மொபைலுக்கு ஒரு 65 அந்த மாதிரி வச்சா ஓகே, ஒன்டாப் மட்டும் இருக்கும். பட் ஆனால் இந்த சைஸ் வச்சிங்கன்னா ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இப்போ நான் வந்து லெஃப்ட் ஃபயர் பட்டன்லாம் அன்லாக் கொடுத்துக்கிட்டே அடிக்கிறேன். இது பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. பட் ஆனால் அதே லெஃப்ட் ஃபயர் பட்டனில் ஒன்டாப் அடித்தா சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்குது. இது வந்து நான் எதனால் வந்து இப்படி அடித்து பழகினேன்னா, ஸோ ஏ டபிள்யூமில் தான் பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஸ்கோப் போட்டுட்டு லெஃப்ட்டில் ஃபயர் பட்டன் யூஸ் பண்ணுவேன். ஸ்க்ரீனை திருப்புறதுக்கு ரைட் ஹேண்டு தான், ஸ்க்ரீனை வந்து திருப்புறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் தவிர அடிக்கிறதுக்கு யூஸே பண்ண மாட்டேன் ரைட் ஃபயர் பட்டனில். லெஃப்ட்டில் தான் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அதாவது எனக்கு வந்து ஒரு பிசியோட ஃபீலிங் கொடுக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா மவுஸு வந்து ரைட்டில் இருக்கும், திருப்புறது அதில் தான், அடிக்கிறது அதில் தான் இருக்கும். ஓகேவா, பட் ஆனால் அது மவுஸு, நம்ம
அசால்ட்டா திருப்பிட்டு அடிச்சுட்டு போயிடலாம். பட் ஆனா இதுல அதே கையில தான் திருப்பிவியா, அப்படியே இன்னொரு கையிலயும் ஃபயர் பட்டனை வைக்கிறதுக்கு லெஃப்ட் ஃபயர் பட்டனை வச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்பீட் அதிகமாகும். அதுக்காண்டி தான் நான் வந்து சொல்றேன். எக்ஸாம்பிள் இதுல பாத்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் போனேன், ஒரு ஆஃப்லைன்ல இருந்தா டப்புனு வெளியே வந்துட்டு இன்னொரு மேட்ச் லோன் ரூஃப் போயிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் ஷாட்டே பாருங்க, நீங்களே மிரண்டுருவியே லெஃப்ட் ஃபயர் பட்டனில் மட்டும் தான் அடிப்பேன், ரைட்டில் ட்ராக் மட்டும் தான் பண்ணுவேன். ஃபயர் பட்டன் பார்த்துக்கோங்க, அது வந்து சும்மா வச்சிருப்பேன், அது வந்து எஸ்எம்ஜிக்கோ இல்லாட்டி வேறு எதுக்காச்சும் கண்ணுக்கு வச்சிருப்பேன். அது பாருங்கள் கடைசி அதுக்கும் யூஸ் ஆகும். இப்போ இங்கே ஒருத்தர் வருவான் சரியான சாட்டே, அது மட்டும் இல்லாமல் அப்புறம் இப்போ வால் போடுவேன்னு கேட்பீங்க, வாலும் பார்த்தீங்கன்னா அதை விட ஸ்பீடாக போடலாம். காரணம் எல்லாமே லெஃப்ட் தான், இப்போ போகிறதே தெரியாது பாருங்களேன் எவ்வளோ ஸ்பீடு. திருப்பி நான் ஒரு ஆட்டை சும்மா லைட்டாக இப்போ போட்டு காமிக்கிறேன், இது இருங்க இன்னொரு மேட்ச் அடிச்சுட்டு. நார்மலாக ஒருத்தர் வரானா டக்குன்னு அடிச்சுட்டு அதே ஃபயர் பட்டன் தான், ஒன்றும் இல்லை லெஃப்ட் ஃபயர் பட்டன் தான் சுட போறிய, பக்கத்துலேயே குளோவால் இருக்கும் உங்களுக்கு. அதாவது நீங்கள் வேறு செட்டிங்ஸ் வச்சுருந்தா ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபயர் பட்டன் பக்கத்துலேயே அழகாக பார்த்தோன்னா குளோவல் வச்சிருக்கேன், இங்கேயே அடிப்பேன், இங்கேயே பார்த்தீங்கன்னா குளோவல் போடுவேன். எவ்வளோ தான் டக்கு டக்கு நான் பாட்டு போட்டு போவேன். இப்போ பாருங்கள் இந்த பைத்தியக்காரனை CR7 போட்டுட்டு நான் ஓடிடுவேன், சரி நம்மளுக்கு அடி விழுவக்கூடாது பின்னாடினு அவன் CR7 வந்துட்டு நைஸாக ஓடிடுவான் பைத்தியக்காரன். சரி இப்போ வருவான் கரெக்டாக பார்த்தோன்னா இவனுக்கு சரியான ஒரு அடி விழுவோம். நீங்கள் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அதாவது நீங்கள் கஷ்டம் போறீங்கன்னா டெஃபினெட்லி வந்து இதை ட்ரை பண்ணலாம். அதுவும் முக்கியமாக 1v1 மட்டும்தான் இதை நான் சஜஷன் பண்ணுவேன். ஸோ டோர்னமெண்ட்லேயே சஜஷன் பண்ணுவேன் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கோப் போட்டுட்டு லெஃப்ட் ஃபயர் பட்டன் அடிச்சுட்டு நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக சஜஷன் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் AWMக்கு லெஃப்ட் ஃபயர் பட்டன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சஜஷன் பண்ணுவேன். இது எல்லாமே நான் வந்து சொல்கிறேன்னா அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு பிடிக்கலாட்டி வேணாம், பிடிச்சிருந்துச்சா ஓகே ரைட் பட்டன்லேயே நான் பயங்கரமாக தான் ஆடுறேன், எனக்கு வந்து கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பான் பைத்தியக்காரன், தூங்கிட்டு அடிக்கிறாங்களாம்மா, நின்றுக்கிட்டே அடிக்க மாட்டான் தூங்கிட்டு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டான். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிங் ஃபிஷரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃபயர் பட்டன் தான் கரெக்டாக நம்மளை அடிக்கும் போது நீங்கள் அடிக்கணும். இதுதான் வந்து கான்செப்டே இந்த ஃப்ரீ ஃபயரை பொறுத்த வரைக்குமே இந்த கேம் அதுதான். நீங்கள் கிராஸ் ஆகும் போது அப்படிலாம் கிடையவே கிடையாது, அவன் அன்லாக் கொடுக்குறான்னா எப்பயாச்சும் தான் அடிக்க முடியும், தவிர எல்லா டைமும் அடிக்க முடியாது. சரி ஓகே விடுங்க, இதுலேருந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று இது கற்றுக்குறவேன்னு நினைக்கிறேன்னு தெரிஞ்சு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே இப்போ ஐஃபோன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சரி நம்ம வந்து யாருக்கு கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஓகே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொறுமையாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காமிக்கிறேன். அதாவது இந்த ஃபோன் வாங்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் இருக்குமா கைஸ், எனக்கு சரியாக தெரியல வாங்கின டேட்டு கூட தெரியல. ஃபோன் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே தான் இருக்குது, ஒரு சின்ன கிராச்சு கூட ஆகல. ஆனால் எனக்கே சீரியஸ்லி எனக்கு வந்து கொடுக்க மனசு வரல. பட் ஆனால் நம்மளுக்கு தான் வந்து 15 Pro Max வந்துருச்சு, அப்போ வந்து இதை நம்ம யாருக்காச்சும் கொடுப்போன்னு உடனே கேப்பியா சப்ஸ்கிரைபருக்கு வந்து கொடுக்கலாமே அப்படின்னு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போக்கோ F3 GT உங்களுக்கே தெரியும். ஸோ லைவ்லேயே பார்த்தீங்கன்னா மொபைல் பிளேயர், அதாவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மொபைல் பிளேயர் பிசி பிளேயர் அடித்து வின் பண்ணி அந்த மொபைல் என்கிட்ட வந்து கிவேவேக்கு வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் அப்பாக்கே அனுப்பி விட்டு அவள் அப்பா கையால் அன்பாக்ஸ் பண்ணி எனக்கு வீடியோ அனுப்பிவிட்டார். அதை தூக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். எந்த வீடியோனா நம்மளை வந்து ஹேக்கர்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோவில் கடைசியாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அன்பாக்சிங் வீடியோ 45 நிமிஷம் வீடியோவில் அதை நான் போட்டிருப்பேன். சூப்பராக பார்த்தீங்கன்னா அவள் அப்பா அன்பாக்ஸ் பண்ணி செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து V-Badge ID நம்மளோட செகண்ட் V-Badge ID பார்த்தீங்கன்னா கிவே வச்சோம். அதையும் பார்த்தீங்கன்னா அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருந்தான். இது மாதிரி என்கிட்ட நிஜமாக இருந்துச்சுன்னா வந்து முன்ன மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒரு ஃபோனை வாங்கி ஜாலியாக பார்த்தீங்கன்னா கிவே வைப்பேன். பட் ஆனால் இப்போலாம் வந்து ஒரு இதுக்குமே பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் உங்களுக்கே தெரியும் ஃப்ரீ ஃபயர் பேன் அப்புறம் எப்படி காசுலாம் வரும் அப்படின்னு. ஓகே இதுக்கப்புறமாச்சும் நல்லதாக நடக்கிறதான்னு பார்க்கலாம். இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. எல்லாமே பின்னாடிலாம் சூப்பராக இருக்குது இந்த மொபைலு. சரி முன்னாடி மட்டும் கேவலமாக இருக்குன்னு சரி இந்த டெம்பர் எப்படியாச்சும் பேத்தரலான்னு சொல்லி இது மேலே ஒரு கண்ணாக இருந்துச்சு. அப்படியே பார்த்தோன்னா எடுத்த கையோடு வந்துருச்சு. ஆல்ரெடி லைட்டாக நான் ஓட்டையை போட்டு தான் வச்சுருந்தேன். சரி நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதை உடைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பொறுமையாக பார்த்தோன்னா பிச்சு இதை எடுத்துருவேன் அப்படியே கையோடு எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னாதுன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு Top 5 Phone வெறும் 35,000 ரூபாக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அதாவது வெறும்னு நான் சொல்கிறேன்னு அந்த மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது, உனக்கு என்னடா வெறும்னு சொல்லிடுவேன் எங்களுக்கு தானே அது தெரியும் அப்படிலாம் இல்லை. இப்போ இருக்கிற நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஃபோன் எடுத்தாலுமே லேக்காது ஹேங்காது, ஒரு வருஷம் கூட தாங்க மாட்டேது, 2 வருஷம் தாங்க மாட்டேது, அதுக்கும் மேலேயும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி சூப்பரான ஒரு மொபைல் ஒன்று சொல்கிறேன். நான் வந்து 35 அவன் அதை எடு இதை எடுன்னு சொல்லுவான், தயவு செஞ்சு எடுக்காதியா, நான் சொல்கிறத கேட்டு பொறுமையாக எடுங்க, ரொம்ப லோவாகவும் இருக்கும். 35-20 போகிறேன், சூப்பராக எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகே இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா அதை நான் வந்து கடைசியாக காமிக்கிறேன் கைஸ், அதுவும் ஃபோட்டோவோட காமிக்கிறேன், நீங்கள் போய் ரிவ்யூ பார்த்துட்டு போயிடுங்க. ஓகேவா? நான் சொல்கிற ஃபோனை ரிவ்யூ பாருங்கள், கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ரிவ்யூவாக தான் இருக்கும். இத்தனைக்கும் கேமிங் மட்டும் நான் சஜஷன் பண்ணுறேன், மற்ற எதுக்குமே நான் சஜஷனே பண்ண மாட்டேன். நீங்கள் என்கிட்ட கேமிங் கேட்டிய, நேற்று டெமி ப்ரோ லைவில் மாற்றி பார்த்து பார்த்தீங்கன்னா கேட்டிய, அதுக்காண்டி பார்த்தோன்னா ஒரு சூப்பரான சஜஷன், உங்களோட காசை சேவ் பண்ணுற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ பிக் பில்லியன் டே போய்கிட்டு இருக்கு, ரொம்ப சீப்பாகவே போகுது. அது நான் எது இதுக்குலாம் ஆஃபர் கொடுத்துருக்கேன் என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியல, நீங்கள் ஆஃபர் இருந்தால் பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ரீசெட் அடிச்சுட்டு இது நம்ம வந்து பொறுமையாக பேக் பண்ணலாம். இது வந்து ஃபுல்லாகவே ரீசெட் அடிச்சிடுவோம் அவ்வளோதான்.
ஏன்னா இதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இதில் என்ன ஒரு பஞ்சாயத்துனா, உள்ளேக்கே சிம்மா வச்சுக்கிட்டே இப்போ நான் வீடியோ வந்து மத்தியானம் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இது நான் காலையில் எடுத்து தூங்கலை, சும்மா வந்து வீடியோ பார்த்துருந்தேன் யூடியூப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்லாம் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளே சிம்மு வச்சிட்டேங்க. இதுதான் பெரிய தலைவலி, அங்கே உள்ளே சிம்மு இருக்கிறதே தெரியல. அவ்வளோ பெரிய பண்டலை பேக் பண்ணி அதுக்குள்ளே இன்னொன்று ஒன்று வச்சுருக்கேன், அதை நான் சொல்ல மாட்டேன். அது வந்து சும்மா ஓகே, அது வந்து வேறு, இந்த ஃபோனோட சேர்த்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது பண்ணுவேன். அதை பார்த்தீங்கன்னா பேக்லாம் எல்லாமே பண்ணிட்டேன், பார்த்தா உள்ளே சிம்மு இருக்கிறது தெரியல. அது வந்து பர்சனல் இப்போ தாங்க வாங்கினேன், ஓகே இப்போ தான் கொஞ்ச நாள் வாங்கினேன். ரெண்டே பேர் இருக்கிட்டே தான் நம்பர் இருக்குது, ஒன்று ரூல் பேக்கர்ஸ் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பியூஸ் போட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா இப்போ போச்சு, அந்த சிம்மோட சேர்ந்தே இப்போ பார்சல் பண்ணுவேன். திருப்பி வந்து நம்ம ரிவால்ஸ் கேமிங் போட்டு விட்டாதான், நம்ம ரிவால்ஸ் கேமிங்க்கு தாங்க கொடுக்க போகிறேன் ஓகேவா. ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன், அவர்கிட்ட ஃபோன் கிடையாது, அதனால் மட்டும்தான் நான் கொடுக்குறேன். அவர்கிட்ட ஃபோன் வச்சுருந்தா கொடுத்துருக்கே மாட்டேன், இதையும் தூக்கி நான் வேவே தான் வச்சிருப்பேன். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக. என் கையில் சத்தியமாக இருந்தால் இதுதான் நான் பண்ணுவேன், என்னோட இது கண்டிப்பாக எனக்கு வேவே வைக்கலான் இருந்தேன். பட் ஆனால் அவர்கிட்ட ஃபோன் இல்லை, ஒரு 7000 ஃபோனு ஒரு 2 வருஷமாக வச்சிருக்காரு, பாவம் அதுவும் உடஞ்சிருச்சு. ஓகே, இந்த ஃபோன் பார்த்தோன்னா அவருக்காண்டி நான் கிஃப்ட் கொடுக்குறேன். அவர் நினச்சா அவர் வந்து 14 Pro Max வாங்குறதான் சொன்னார், பட் ஆனால் 2 மந்த்துக்கு அப்புறம் தான் வாங்குவார். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது கொடுத்துடலாம் இப்போதைக்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாரோ, மேபி அவர் வந்து 14 Pro Max வாங்கினா அவரோட சேனலில் பார்த்தோன்னா இது கிவே வைப்பார் கண்டிப்பாக, நானே வைக்க சொல்கிறேன் ஓகே. திருப்பி என்கிட்ட வராது அவர் கிவேவே. அப்படி சப்போஸ் அவருக்கு வந்து 14 Pro Max யாராச்சும் வாங்கி கொடுத்தாங்கன்னா, அதாவது வேறு யாரெல்லாம் இல்லை, நம்ம ஜாக்ஸ் பேரோ ப்ரோ தான் பார்த்தினா வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு 14 Pro Max. ஏன்னா வந்து அவரோட ஃபோனு 14 Pro Max, அவர் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து 15 Pro Max இல்லாட்டி அடுத்த வருஷம் 16 Pro Max. ஸோ அவருக்காண்டி வந்து 15 Pro Max வாங்கி வச்சுருந்தது தான் எனக்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணார். நான் வாங்கிட்டேன் இப்போ, இப்போ வந்து அவருக்கு 14 Pro Max கொடுக்குறேன்னு சொன்னார், அதனால் பார்த்தீங்கன்னா வேணாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து 11 Pro Max பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். சரி, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே இது பண்ணி பேக் பண்ணி வச்சாச்சு. ஓகே, நம்ம வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்துடலாம். இப்போதைக்கே நம்பர் 1 பொசிஷனில் நான் சொல்கிறேன், 35000 பார்த்தீங்கன்னா 33000 இப்போ நீங்கள் ஆஃபர் போயிட்டுருக்கு, போய் உடனே போய் வாங்கிடலாம் கண்ணை மூடிட்டு. Snapdragon 8 Plus Gen 1 பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய ப்ராசஸர்னு தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஐஃபோன் 11 Pro Max 12 13 அதுக்கு ஈக்குவலாக வந்து வந்திருக்கும் கண்டிப்பாக. அப்போம்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் இந்த ப்ராசஸரும் வந்திருக்கும். இதுலேயே லாஸ்ட்டு ப்ராசஸர் அதாவது கடைசியாக வந்து வந்ததுன்னா சாம்சங் S23 Ultra பார்த்தீங்கன்னா Snapdragon Plus 8 Gen, அதாவது 2 Gen 2, இது வந்து Gen 1 மாற்றி சொல்லியிருந்தால் இது பண்ணிக்கோங்க. அதாவது இது வந்து Gen 1, அது வந்து Gen 2. பட் ஆனால் இங்கே Gen 1 கொடுத்துருக்காங்க, இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு 144 ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கு பார்த்தினா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது எந்த டிஸ்பிளேயில் வரும்னு கேட்டிங்கன்னா ரெட் மேஜிக் வந்து 8, அதாவது 8 Plus அந்த 8 Pro அந்த இதில் வரக்கூடிய இதை பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து என்னால் நம்பவே முடியல, இவ்வளோ சீப்பான ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ செகண்டு பார்த்தீங்கன்னா செகண்டு பொசிஷனில் பார்த்தீங்கன்னா போக்கோ F5 நான் கண்டிப்பாக வந்து சஜஷன் பண்ணுவேன். ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேமிங் மொபைல் தான். இந்த ரேட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா போக்கோ F3 GT வந்துச்சு. எல்லா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், 31000 கொடுத்து வாங்கினேங்க. அதாவது போக்கோ F3 GT சொல்கிறேன், F3 தான் சொல்கிறேன், இது F5. F3 சீரீஸ்லி பட்டையை கிளப்போம். யார் யார் அதை வச்சிருக்கானா நம்ம ரூல் பேக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா இவன் வச்சுருக்கேன், நம்ம ஆஸ்கார்டு அண்ட் பார்த்தீங்கன்னா வில்வாட வச்சுருக்கான். அதை வச்சு எப்படிலாம் அடிப்பாயின்னு உங்களுக்கு தெரியும், டிபியை வச்சுக்கிட்டு போட்டு அடி அடினு அடிப்பாங்க, அது வேறு லெவலில் இருக்குங்க. அதுக்கு ட்ரிகர்லாம் எல்லாமே இருக்கும் பக்கவாக. பட் ஆனால் அதில் எல்லாமே நம்ம தான் வாங்கணும் ஓகேவா. 4 ஃபிங்கரில் பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்கலாம், நல்லா ஹீட்டும் ஆகாது, ஸ்மூத்தில் வச்சு விளாடுவாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா போக்கோ F3. F5 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சஜஷன் பண்ணுவேன், ஏன்னா வந்து நல்லாயிருக்கு, அது கேமிங்க்கு நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா தான் F3 GT சொல்லுவேன், இதுக்கு மேலேனா அதுதான் அந்த காசுக்கு அது ஒர்த்து, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ரேட்டுக்கு வந்திருக்கு, 26000 வந்திருக்கு ஓகே. ஆனால் நல்ல ரேட்டு தான், நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 32-35 இருந்தது ஓகேவா. அது வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க 31, இப்போ பிக் பில்லியன்றதுனால அப்படியே பார்த்தீங்கன்னா குறைச்சி 26000 வந்து நின்றுருக்காங்க. 27 வந்து பார்த்தீங்கன்னா நின்றுருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமிங் மொபைலு. பட் ஆனால் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் தாங்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாங்காது, எப்படி இருந்தாலும் போக 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 கேமிலோட டம்மி ஆயிரும். ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான இதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். பட் ஆனால் இதோட ப்ராசஸர் வேறு, அது பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனு, இது பார்த்தீங்கன்னா ஏதோ டைமண்ட் சிட்டி அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஸ்னாப்ட்ராகனை பற்றி எனக்கு தெரியும், இந்த ப்ராசஸர் பற்றி எனக்கு தெரியாது. பட் ஆனால் இந்த ஃபோன் நான் வச்சு விளாண்டுருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறேன். விளாடாமல் நான் வந்து கண்ணை மூடிட்டுலாம் சொல்ல மாட்டேன். IQ Neo 7 பார்த்தீங்கன்னா நம்ம ரூல் பேக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா BYBC Pro ஆர்டர் போட்டிருக்காரு, பெஸ்ட்டு ஃபோன், அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஃபோன்னாலே எல்லாத்துக்குமே ரிவ்யூ நீங்கள் பாருங்கள், லட்டு மாதிரி இருக்கும் நான் காமிக்கிற ஃபோன்லாம். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சரியான ஒரு தரமான ஃபோன் கேட்டிங்கன்னா இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு வெறும் 20000 பார்த்தினா இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் சொல்கிறேன், ஒரு கேமிங் மொபைல்னால்
எடுத்தோடனே என்ன ரெட்டு வாங்கலான்னு கேப்பிய, கண்ணை மூடிட்டு இந்த மொபைலை வாங்கினா இன்ஃபினிக்ஸ் ஜிடி, அதாவது இது பேர் என்ன மறந்து போச்சே, ஓகே இன்ஃபினிக்ஸ் ஜிடி 10 Pro. ஓகே இதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம டெக் பாஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாரு, அதோட இதை மட்டும் நீங்கள் பாருங்களேன், ஜஸ்ட் சும்மா போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் ஸ்லீவ்ஸ் கொடுக்குறாங்க உள்ள, அதுவும் பார்த்தீங்கன்னா அதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க, அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க, ஹெட்ஃபோனு இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் கொடுத்துட்றாங்க, ஸோ பேக் கவரும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. இந்த ரேட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஐஃபோன் அல்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளேக்கு வெறும் ஒரு வயர் மட்டும்தாங்க இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் வருது, சார்ஜர் அந்த வயர் வந்துடுது, ஹெட்ஃபோன் வருது, எல்லாமே கொடுத்துட்றாங்க, அதோட செட்டே வந்துடுது. அந்த டோட்டலாக வந்து இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேமிங் மொபைல்னு சொல்கிறதுக்கு அர்த்தத்துக்கு அந்த கேமிங்கோட செட்டே அப்படியே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. இதை வந்து நம்ம லோ எண்ட் டிவைஸ் யார் யார் வச்சுருக்கீங்க, அடுத்து ஒரு அப்கிரேடு நல்லா விளையாடணும், நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஜஸ்ட் ரிவ்யூ பாருங்கள், நீங்களே சதரி ரிவ்யூ அந்த அன்பாக்ஸ் பண்ணும்போதே. ஓகே லவ் யூ கைஸ், பை.